ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம டே சிக்ஸில் இருக்கோம். ஸோ டே சிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைட் ஒளியியல் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் ரெண்டு இடத்துல கவர் ஆகுது. இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் லைட் யூனிட்டோட நேமு, அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்டில் ஆப்டிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுவும் லைட்டு தான். இப்போ இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டை இங்கே கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டுங்கிற டாபிக் கவர் ஆகிடும் சிலபஸில் இருக்க முடியும். இதுதான் இருக்கிறதுலேயே கொஞ்சம் லெட்டியான டாபிக் கூட, ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் பார்த்துருவோம். ஒளி, ஒன்பதாம் வகுப்பு ஒன்னாம் பருவத்தில் ஒளியினும், பத்தாம் வகுப்புல ஒளியியல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம், நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் முடிக்க போறோம், அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது அந்த டாபிக் என்னென்னலாம் போக போகுது, லைட்டுங்கிறது என்ன, இதில் என்னெல்லாம் நம்ம இதில் படிக்க போறோம் அப்படிங்கறத பத்தின டீட்டெயில் இருக்கும். ஸோ லைட்டோட பேசிக்கான ப்ராப்பர்டிஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஸோ ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன், இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா லைட்டோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்பு. அதில் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் வந்து என்னது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டிராயிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக கோத்ரூ பண்ணிக்கணும். ஏங்கிறது இன்சிடென்ட் ரே, பிங்கிறது ரிஃப்ளெக்டட் ரே, என்ங்கிறது நார்மலு, ஐங்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆறுங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், படுகோணம் எதிரொலிப்பு கோணம், ஏங்கிறது படுகதிர், பிங்கிறது எதிரொலிப்பு கதிர். இது வந்து ஒரு பிளேன் மிரரில் அதோட எதிரொலிப்பு விதிகளை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதுக்கப்புறம் அதில் ஒரு டூயின் ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவசர கால ஊர்திகளின் முன்புறம் ஆம்புலன்ஸ் என்னும் வார்த்தை வளமிலிருந்து இடமாக பெரிய எதிரொலித்த எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். த மோஸ்ட் காமன் யூசேஜ் ஆஃப் மிரர் ரைட்டிங் கேன் பி ஃபவுண்ட் ஆன் த ஃப்ரண்ட் ஆஃப் ஆம்புலன்ஸ் வேர் த வேர்ட் ஆம்புலன்ஸ் இஸ் ஆஃப்டர் ரிட்டன் இன் வெரி லார்ஜ் மிரர் டெக்ஸ்ட். ஏன் இதை அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே இருக்கு பாருங்க, லேட்டர் இன்வெர்ஷன். நம்ம கண்ணாடியில் பார்த்தோம்னா லேட்டர் இன்வெர்ட்டடாக தெரியும் நம்மளோட இமேஜ். அதாவது வலது புற கை வந்து இடது பக்கமாகவும், இடது பக்கம் வந்து வலது பக்கமாகவும் தெரியும். அதனால நம்ம பின்னாடி வரப்ப ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல போகுது. நம்மளோட மிரரில் பார்க்குறப்ப ஆம்புலன்ஸ் அப்படின்னு கரெக்டாக நேராகவே எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு தலையெல்லாம் தெரியும் என்ன வருதுன்னு. அந்த பர்டிகுலர் செகண்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ண முடியாது. அப்போ அதனால தான் மிரர்டு ஷேப் ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க, இடமிருந்து வளமாக எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம மிரரில் பார்க்குறப்ப ஆம்புலன்ஸுங்கிற வார்த்தை வந்து நமக்கு தெளிவாக தெரியும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக அதுக்கான ரூட்டுக்கு வந்து வழிவிடுவோம். ஸோ இது லேட்டரா இன்வர்ஷன் அப்படிங்கிறது பிரேன் மிரரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கன்னா ரியல் அண்ட் வெர்ச்சுவல் இமேஜ், மெய் பிம்பம் மற்றும் மாய பிம்பம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இமேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம பொருள். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு நம்ம முகத்தை பார்க்கணும்னா நம்ம முகம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த கண்ணாடியில் தெரியுதுல இமேஜ், அதுதான் பிம்பம் சொல்லுவாங்க, இமேஜ்னு சொல்லுவாங்க. அதான் ரெண்டு வகையை பிரிக்கலாம். இமேஜில் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று ரியல் இமேஜ், வெர்ச்சுவல் இமேஜ். மெய் பிம்பம் மாய பிம்பம். ஸோ தமிழில் வந்து ரியல் இமேஜ்னா மெய் பிம்பம், வெர்ச்சுவல் இமேஜ்னா மாய பிம்பம். நமக்கு மிரரில் தெரிகிற இமேஜ் நமக்கு தெரியுது, தெரியறதுனால அது ரியல்னு வச்சுக்கிறோம், மெய் பிம்பம். ஏன்னா நம்மளால பார்க்க முடியுது. மாய பிம்பம் அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது, அப்படி ஒரு இமேஜ் வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து மிரரை வந்து நம்ம முகத்துக்கு முன்னாடி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த முகத்துக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற இமேஜுக்கு பிறகு தான் வெர்ச்சுவல் இமேஜ். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதனால நம்ம ரியலைஸும் பண்ண முடியாது. அதனாலதான் அதை மாய பிம்பம் அப்படின்னு சொல்றோம், வெர்ச்சுவல் இமேஜ். அந்த ஃபார்ம் ஆகிற இமேஜ் தான் நமக்கு மிரர்ல தெரியுது. அந்த தெரிகிற இமேஜுக்கு பேரு ரியல் இமேஜ், மெய் பிம்பம் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், மிரருக்கு முன்னாடி இருக்கக்கூடியது ரியல் இமேஜ், மிரருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியாது, அதனால வெர்ச்சுவல் இமேஜ் சொல்லியிருக்காங்க, மாய பிம்பம் மெய் பிம்பம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டடா இதை ரெண்டும் ரியலும் வெர்ச்சுவலையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ப்ராப்பரா கிளியரா இருக்கு, நம்ம பார்க்கறது ரியல் இமேஜ், பார்க்க முடியாது வெர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? அப்புறம் கருடு மிரர். ஸோ மிரரில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் அந்த லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதோட அப்ளிகேஷன் தான் மிரர். ஸோ மிரர் அப்படிங்கிறது நேச்சராக உருவானது கிடையாது, அது வந்து நம்மளோட செயற்கையாக நம்ம மனிதர்களாக உருவாக்கப்பட்டது தான். அது வந்து எந்த அப்ளிகேஷன் அடிப்படையில், எந்த ப்ராப்பர்ட்டி பிரின்சிபல் பேஸில் அமைச்சிருக்காங்க அப்படின்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டினால தான். ஸோ மிரரில் மொத்தம் மூணு டைப் இருக்கு, ஒன்று பிளேன் மிரர், இன்னொன்று கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். கான்கேவ் மிரரையும் கான்வெக்ஸ் மிரரையும் ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்லுவாங்க, இல்லைனா கருடு மிரர்னு சொல்லலாம். பிளேன் மிரரை பார்த்தோம், அடுத்து கருடு மிரர். ஸோ கருடு மிரர்
ஸ்பெரிக்கல் மிரர்னு சொல்லலாம். ஸோ ஸ்பெரிக்கல் மிரர், இமேஜ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர், ரூல்ஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இமேஜ். ஸோ கோளகாடிகள்னா என்ன, கருடு இமேஜ்னா என்ன, அதாவது கான்கேவ்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்னங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இமேஜ் ஃபார்ம்டு பை த ஸ்பெரிக்கல் மிரர், அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் எப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பர்டிகுலராக ஒரு நாலு ரூல் இருக்கு. அந்த ரூல் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஒரு ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போனுச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், அதே பாதையில் திரும்பப்படும். அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஜீரோ, அதோட பட்டு அதே வழியில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதில் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், சி வழியாக போகுது. சி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அந்த ஆடியோட மையம், கோளகாடியோட மையத்தை வந்து என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்கிறாங்க. அது வழியாக ஒரு ரே போகுதுன்னா அதே வழியில் திருப்பப்படும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் பாருங்கள், ரே பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பேரலலாக ஒரு ரே போனுச்சு அப்படின்னா அது எங்கே போகும்னா பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக போகும். பேரலலாக ஒரே ஒரு ரே தான் அதில் போட்டிருக்காங்க. பேரலலாக நீங்கள் எத்தனை ரே வேணால் போடுங்க, ஆக்சிஸுக்கு பேரல எத்தனை ரே போட்டாலும் எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக தான் போகும். அந்த போகிற பாயிண்ட் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குவியம்னு சொல்கிறாங்க. போற எல்லாரையும் ஒரே ஒரு பாயிண்ட்ல வந்து குவியறதுனால அதுக்கு பேர் குவிய புள்ளி அல்லது குவியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துப்பாங்க, ஃபோக்கஸ் அல்லது ஃபோக்கஸ் பாயிண்ட். இது ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், ரே டிராவலிங் த்ரூ த பிரின்சிபல் ஃபோக்கஸ், முக்கிய குவியம் வழியே செல்லும் ஒழிக்கது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபோக்கஸ் வழியா போனுச்சுன்னா, சாரி பேரலா போனுச்சுன்னா அது எது வழியா போகுதுன்னு பார்த்தோம், ஃபோக்கஸ் வழியா போகுதுன்னு பார்த்தோம். இப்போ அதுக்கு அப்படியே ரிவர்ஸ், ஃபோக்கஸ் வழியா போகுது, ஃபோக்கஸ் வழியா என்ன போகிறோம், என்ன போகும், பேரலா போகும், அவ்வளவுதான். ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா நீங்க எத்தனை ரே போட்டாலும் அது எல்லாமே பேரலா தான் போகும். இது வந்து மூணாவது ரூல். ஓகே, அந்த ரூல்ஸ்ல நம்ம முக்கியம் நோட் பண்ணிங்க, டிராயிங்கே நோட் பண்ணிக்கணும். அடுத்தது நாலாவது ரூல், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆடு மையத்தில் படும் ஒளிக்கதிர் வந்து அதுக்கப்புறம் வர எல்லா ரேவும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது நம்ம வந்து பிளேன் மிரர்லேயே பார்த்தோம், அது எல்லா பிளேனுக்குமே எல்லா தளத்திலையுமே அது ஒத்து வரும். அப்ப நாலாவது ரூல் என்ன, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆக்சுவலாக இந்த நாலு ரூல் தான், இந்த நாலு ரூல் படி ஏதாவது ரெண்டு ரேவை நீங்கள் மீட் பண்ண வச்சிங்கன்னா அங்கே அந்த இடத்துல என்ன ஆகிடும், இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர், குழியாடி. குழியாடியில் எப்படி பிம்பம் உருவாகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். குழியாடியில் பிம்பம் உருவாகிறது மொத்தம் ஆறு கேஸ் இருக்குது. ஆறு கேஸ்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த நாலு ரூலில் ஏதாவது ரெண்டு ரேவை மீட் பண்ண வைக்கணும். அப்படி மீட் பண்ண வச்சிங்கன்னா அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிடும். அந்த இமேஜ் ஃபார்ம் ஆனதை வச்சுட்டு அதில் நம்ம வந்து டேப்லர் காலத்தை ஃபில் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இமேஜ் ஃபார்மேஷன் அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸு, ஃபஸ்ட்டு கேஸில் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் வந்து ஃபோக்கஸ் பாயிண்டில் ஃபார்ம் ஆகுது, அது பிளருக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுறதுனால அது ரியல் இமேஜ்னு சொல்கிறோம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லெவலில் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தலைகளாகவும் இருக்குது. அடுத்து ரெண்டாவது கேஸ் பாருங்கள், ரெண்டாவது கேஸில் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமேஜ் கொஞ்சம் சின்னதாக தெரியுது, அதை பார்க்க நல்லா கூர்ந்து. சிக்கு அப்பால் வச்சிருக்காங்க. ஸோ சிக்கு அப்பால் வைக்கிறப்ப என்ன ஆகுது, இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சிக்கு எஃப்க்கு இடையில உருவாகுது. மிரருக்கு முன்னாடி உருவாகிறதுனால அதை என்னன்னு சொல்றோம், ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிஸ் கீழே போயிடுச்சு, அதனால அது இன்வெர்டடா போகுது. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட இமேஜ் உருவாகிற அந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு, டிமினிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ரெண்டாவது கேஸ். இதை மாதிரி நீங்க அந்த ரே டயக்ராம் போட்டுட்டு அது எப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுங்கிறத நோட் பண்ணும். இது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ சிக்கு அப்பால் வச்சா இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. சிக்கு எஃப்க்கு இடையில், ரியல் இமேஜா வர்ச்சுவல் இமேஜா, ரியல் இமேஜ் இன்வெர்டடா எரெக்டா இன்வெர்டட், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு இப்படியா கேட்பாங்க. அடுத்த கேஸ் த்ரீ பாருங்க. ஸோ கேஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு, ஆப்ஜெக்டை வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வைக்கிறோம், அட் சீல வைக்கிறோம். சீல வைக்கிறப்ப எங்கே இமேஜ் உருவாகுது, அதே சீல கிடைக்குது, அதே ரியல் இமேஜ் தலைகளாக தெரியுது, ஏன்னா கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தலைகளாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் சைஸை பாருங்கள், ஆப்ஜெக்டோட சைஸுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ சேம் சைஸ், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதை மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். உங்கள் புக்கில் வந்து ஒரு டேப்லர் காலமாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நீங்கள் புக்கை போய் படிக்கிறப்ப என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். புக்கை வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாலாவது கேஸ் பாருங்கள். நாலாவது கேஸ் எங்கே வைக்கிறாங்க ஆப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா, சிக்கு எஃப்க்கு இடையில வைக்கிறாங்க. ஸோ சிக்கு எஃப்க்கு இடையில வைக்கிறப்ப அங்கே எங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கு அப்பால் ஃபார்ம் ஆகுது. அதேமாதிரி ரியல் இமேஜ் தான், ஆனால் ஆப்ஜெக்டோட பெருசாக தெரியுது. அப்போ என்ன ஆகுது, லார்ஜின் போட்டுக்கணும் நீங்கள் அதில். அதேமாதிரி தலைகீழே தான் இருக்குது, இன்வெர்டட் தான், ஏன்னா கீழே தான் ஆக்சிஸ் கீழே தான் உருவாகுது. இது வந்து நாலாவது கேஸ். அடுத்து அஞ்சாவது கேஸ் பாருங்கள், அட்டு சி எஃப்ல வைக்கிறோம், சிக்கு எஃப்க்கு இடையில வைக்கிறது, அதில் எஃப்ல வைக்கிறோம். எஃப்ல வைக்கிறப்ப எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுது, இமேஜே ஃபார்ம் ஆகல பாருங்க. அப்ப இமேஜ் வந்து இன்ஃபினிட்டி, ஓகேவா? சோ இமேஜ் ஃபார்ம் ஆகுறது நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதனால இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேஸு, ஆறாவது கேஸு, இமேஜை வந்து எதுக்கு இடையில வைக்கிறோம், எஃப்க்கும் பிக்கும் இடையில வைக்கிறோம். எஃப்க்கும் பிக்கும் இடையில வைக்கிறப்ப இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். மிரருக்கு முன்னாடி ஃபார்ம் ஆனால் ரியல் இமேஜ்னு பார்த்தோம், மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுதுனால அது வெர்ச்சுவல் இமேஜ். சைஸ் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, நிமிர்ந்து இருக்கு, தலையிலே இல்லை, ஏன்னா ஆக்சிஸ்லேயே நிற்கிது, அப்போ நிமிர்ந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் தான் இது. ஸோ ரெண்டு டிராயிங் ஒரே டிராயிங் தான். அதுக்கப்புறம் சைன் கன்வர்ஷன் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ், தொலைவை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடு மரபுகள். ஸோ ஒன்றும் உங்களுக்கு குறியீடு மரபில் ஒன்றும் பெருசாக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஆக்சிஸ்க்கு மேலே கிடச்சிதுன்னா அது பாசிட்டிவ், ஆக்சிஸ்க்கு கீழே கிடச்சிதுன்னா அது நெகட்டிவ். அதாவது அதில் கொடுத்துருவேன், ஹைட் அப்வர்ட்ஸ், டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட், டைரக்ஷன் அகேன்ஸ்ட் இன்சிடென்ட் லைட், ஓகேவா? டைரக்ஷன் அமாங் இன்சிடென்ட் ரே, அதுக்கப்புறம் படுகரின் திசை, படுகருக்கு எதிரான திசை. மிரரை நோக்கி இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ், மிரருக்கு எதிர்த்து நின்றுச்சுன்னா அது நெகட்டிவ். அதே மாதிரி கீழ் நோக்கி உயரம் இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ், மேல் நோக்கி இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி சம் சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் மிரர் ஈக்குவேஷன், ஆடியோட சமன்பாடு, லீனியர் மேக்னிஃபிகேஷன், குழியாடின் பயன்கள், யூசஸ் ஆஃப் கான்கேவ் மிரர், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். அந்த மிரர் ஈக்குவேஷனில் ஓவரால் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஓவரால் ஈக்குவேஷன் மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க, சம்ஸ் போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லீனியரை எப்படி மேக்னிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் டூயினா ஃபேக்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வானில் உள்ள பொருட்கள் ஈரிலா தொலைவில் உள்ளன, எனவே குழியாடி ஏற்படும் பிம்பம் தலைகளாகவும் சிறிதாகவும் இருக்கும். இருப்பினும் ஏன் வானியல் தொலைவில் தொலைநோக்கியில் குழியாடிகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஸோ ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ஆர் அட் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. தெர்ஃபோர் த இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்கேவ் மிரர் வுட் பி டிமினிஸ்ட் அண்ட் இன்வெர்டட். எட் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் யூஸ் கான்கேவ் மிரர். இருந்துமே என்ன பண்றாங்க, அந்த அஸ்ட்ரானமிக்கல் வந்து டெலஸ்கோப்பை யூஸ் பண்றாங்க, டெலஸ்கோப்ல கான்கேவ் மிரர் யூஸ் பண்றாங்க. இது ஒரு டூயினோ ஃபேக்ட். அடுத்து கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர்ல எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாருங்க. கான்வெக்ஸ் மிரர்ல வந்து ரெண்டே ரெண்டு கேஸ் தான், நாங்கள் கான்கேவ் மிரர்ல வந்து ஆறு கேஸ் பார்த்தோம், ஆறு வகையில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு ரெண்டே ரெண்டு கேஸ் தான். அதாவது கான்கேவ் மிரர்னா பார்த்தீங்கன்னா அதோட கர்வோட அவுட்வேர்டு வந்து பாலிஷ் ஆயிருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்றோம், நமக்கு பீக்கு முன்னாடி வைக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கு அப்பால் வைக்கிறோம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிரருக்கு முன்னாடி வைக்கிறப்ப என்ன ஆகுது, இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க. இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, எஃப்க்கும் பீக்கும் இடையில வெளியில் ஃபார்ம் ஆகுது. அப்போ மிரருக்கு பேக் சைடில் ஃபார்ம் ஆகுறதுனால அது வெர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறோம், ஓகேவா? அதேமாதிரி நேராக நிமிர்ந்துருக்கு, சைஸ் வந்து அதோட சின்னதாக இருக்கு. ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர் பார்ப்போம், குவியாடியோட பயன்கள். ஸோ கான்வெக்ஸ்னா குவியாடின்னு அர்த்தம், அதோட பயன்கள்லாம் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாகனங்கள் பின்னோக்கு கண்ணாடியில் எழுதப்பட்டுள்ள பின்வரும் சொட்டடை கண்டதுண்டா, ஆப்ஜெக்ட் இன் த மிரர் ஆர் க்ளோசர் தன் தர் அப்பியர், ஆடி பிம்பம் தோன்றும் தொலைவை விட பொருட்கள் மிக அருகில் உள்ளன. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து வாகனங்களில் வந்து நமக்கு இந்த பெரிய பெரிய வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணாங்க, அதோட பேசிக்கான அப்ளிகேஷன் என்னென்னா பெரிய அதே அதிகமான ஏரியாவை கவர் பண்ணும். ஸோ பின்னாடி வந்து ஒரு பெரிய லாரி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கும், அது நம்ம சின்னோண்டு கண்ணாடியில் வந்து என்ன ஆகும், ஈஸியாக இமேஜ் வந்து தெரியும். இதுவே நீங்கள் பிளேன் மிரர் எடுத்து பிளேஸ் பண்ணீங்கன்னா லாரியோட டயர் மட்டும் தான் தெரியும், ஒரு பார்ட் மட்டும் தான் தெரியும். அப்போ பெரிய இமேஜ் பின்னாடி வர அதிகமான ஏரியாவை கவர் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, கான்வெக்ஸ் மிரரை வெஹிக்கிள்லாம் பின்னாடி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மிரரில் பார்க்குற ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, அப்படியே இருக்காது. நம்ம பார்க்குறது வந்து தூரமாக இருக்கிற மாதிரி தெரியும் கண்ணாடியில், ஆனால் கிட்டக்கு வரும். அதனால தான் அந்த மிரரில் எப்போதுமே எழுதியிருப்பாங்க, இந்த மிரரில் பார்க்குறது எப்போதுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்ம க்ளோஸராக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப பின்னாடி வண்டி வந்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அதை டேர்ன் பண்ணோம் அப்படின்னா வண்டி நம்மளை அடிச்சிடும். ஸோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கிறதுக்காக தான் அதை எழுதியிருப்பாங்க. ஸோ இது ஒரு டூயினோ ஃபேக்ட், இதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் த லைட்டு, லைட்டோட ஸ்பீடு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்பீடு, ஓகேவா? யூனிவர்ஸ்லேயே ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போகக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தான். சில உயிரினங்கள் இயல்பாக தங்களுக்கு ஒளிரும் தன்மை பெற்றுள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பண்பிற்கு உயிரி ஒளிர்தல் என்று பெயர். கடலின் ஆலை ஆழம் ஆழத்தில் ஒளி குறைந்த பகுதியில் வாழக்கூடிய சில வகையான புழுக்கள், மீன்கள், ராட்சத சிப்பி மீன், நட்சத்திர மீன் போன்ற உயிரினங்கள் மற்ற உயிரினங்களை தங்களை தற்காத்துக் கொள்ள இத்தகைய மின்னணு அல்லது ஒளிரும் பண்பை பெற்றுள்ளன. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா கடல்லாம் வந்து ரொம்ப ஆழத்தில் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும்,
ஸோ அந்த இடங்களில் வந்து தன்னோட இரையை தேடுறதுக்கும் உயிர் வாழ்கிறதுக்கும் அந்த உயிரினங்களுக்கு வந்து என்ன வெளிச்சம் இல்லை. அப்போ அதனால நேச்சர் என்ன பண்ணியிருக்கு, அதோட உடம்புலேயே தானாகவே ஒளிரும் தன்மை இருக்கிற மாதிரி உருவாக்கியிருக்கு. ஸோ ஒளிரும் தன்மை, சம் ஆஃப் த ஆர்கானிசம் கேன் மேக் தேர் ஓன் லைட் டூ. ஸோ தேர் எபிலிட்டி இஸ் கால்டு பயோலூமினசென்ஸ். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கணும், உயிரி ஒளிர்தல் பயோலூமினஸ்னா என்னன்னு கேட்பாங்க. இது எங்கெங்க இருக்குன்னா கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மீன், சிப்பி, நட்சத்திர மீன் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து தானே ஒளிரும் தன்மை உடையதாக இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இதை நம்ம பார்த்துட்டோம். ரிஃப்ளெக்ஷனில் வந்து என்னென்ன பார்த்தோம், மிரர் பார்த்தோம். மிரரில் மூணு டைப், பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், அதாவது ஸ்பெரிக்கல் மிரரில் ரெண்டு டைப், அதில் எப்படிலாம் இமேஜ் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட்டில் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ஃப்ரம் பிளேன் டிரான்ஸ்பரன்ட் சர்ஃபேஸ், சமதள ஒளி புகும் பரப்பில் ஒளி விலகுதல், ஒளி விலகல் வெதிகள். ஸோ ஒளி விலகுதுக்கு லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட். ஸோ இது ஒளி விலகுது பார்த்தீங்கன்னா ஸ்னெல்லா, ஸ்னெல் அப்படிங்கிறத அதை வந்து என்ன சொன்னார், இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ஸோ சர்க்குலர் ஆங்கிள் எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு இமேஜை பாருங்க. ஸோ 0 degree, 30 degree, அதுலேருந்து ஒரு மீடியத்துலேருந்து இன்னொரு மீடியத்துக்கு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெண்ட் ஆகி போகுது. ஸோ இந்த பெண்டிங் கன்வர்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிஷன் டு அச்சீவ் த டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அகதிரொளிப்புக்கான நிபந்தனைகள் என்னென்ன. ஸோ முழு அகதிரொளிப்பை அடையிறதுக்கு முக்கியமான நிபந்தனைகள் என்னென்னலாம் இருக்கணும். அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நேச்சர், ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ். ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெலிவிஷன், நம்ம பெரிய பெரிய வேற இடத்துல நடக்கக்கூடிய இந்த டெலிவிஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நமக்கு கிரிக்கெட் மேட்ச் இந்த மாதிரி வேற இடத்துல நடக்கக்கூடிய வேற ஒரு நாட்டில் நடக்கிறது லைவாக பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிகல் ஃபைபர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஆப்டிகல் ஃபைபர்ஸ் எதன் அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அந்த பிரின்சிபல் அடிப்படையில் தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அதோட அந்த இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனோட கண்டிஷன் இதெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த ஆப்டிகல் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். அதுக்கப்புறம் அதில் டூ நோட் ஃபேக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவை சேர்ந்த நரேந்தர் ஸ்கபானி என்ற இயற்பியாளர் இலையின் ஒளியலின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் பான் ஃபிசியஸ்ட். இந்தியாவை சேர்ந்த நரேந்தர் கபானி, சார் நரேந்தர் கபானி அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிங்க. ஓகேவா? நரேந்தர் கபானி, ஃபாதர் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா என்ன முடியுது, நமக்கு வந்து 9th standard புக்கு வந்து முடிச்சாச்சு. ஸோ 9th standard புக்கு வந்து இதோட முடியுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 10th standardக்கு போக போகிறோம். ஓகேவா? 9th standard இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. 10th standardில் இதே பாயிண்ட் வந்து ரிப்பீட் ஆகலாம். அது என்னென்ன ரிப்பீட் ஆகும் சொல்லிட்டு அது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அடுத்து 10th standardக்கு போவோம்.